எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களை நம்ம சேனல் குட் ஆட் குட் ஹெல்த்துக்கு வரவேற்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது திருச்சி மாவட்ட ரஜினி மக்கள் மன்ற செயல்பாடு தான். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வுங்க. அதாவது இந்த பர்மாலேருந்துலாம் புலம்பெயர்ந்து இங்கே வந்திருப்பாங்க இல்லையா, வந்து இங்கேயே செட்டிலான மனிதர்கள் தான். இன்னும் நிறைய அந்த ஏழையின் அடித்தட்டில் இருப்பாங்க அவங்கள மாதிரி ஆட்கள்லாம். இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரை சைக்கிள் மாதிரி ஒரு உபகரணங்கள், மீன்பாடி வண்டி மாதிரி இருக்குது. அதில் பொருட்களை வச்சுக்கிட்டு அங்கே போகிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ குறுகலான ஒரு சந்தா இருக்கும். மக்கள் நடமாட்டம் வந்து அவ்வளோ அதிகமாக இல்லாத ஏரியாவுக்கு உதவிகளை ரஜினி மக்கள் மன்றம் முன்னெடுத்திருக்கு. அங்கே அவங்க சொன்ன வார்த்தைகள் எப்படி இருந்தது தெரியுங்களா, ரொம்ப டச்சிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்கங்க. அதாவது என்னென்னா, அரசியல் கட்சிகள் எலெக்ஷன்னா மட்டும் காசை தூக்கிட்டு வந்து எங்ககிட்ட கொடுத்து ஏதோ எங்களை விலை பேசுகிற மாதிரி காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவோம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்காங்க. இன்றைக்கி இவ்வளோ கஷ்டமான சூழல் யாரும் எட்டி பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த மகான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களை மட்டும்தான் நாங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். அவங்களுடைய ரசிகர் மன்றத்திலேருந்து எங்களுக்கு வந்து இக்கட்டான சூழலில் நீங்கள் உதவி பண்ணது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை அவங்க உள்ளம் பூரித்து சொல்லியிருக்காங்கங்க. அதாவது ஏழை மனசுலேருந்து சொன்னாங்கன்னா அது நடக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழகத்தின் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை பகிர்ந்திருக்காங்க நண்பர்கள் கிட்டலாம். அதாவது திருச்சி மாவட்ட ரஜினி மக்கள் மன்றம் சார்பில் மாவட்ட செயலாளர் கலில் அவர்களுடைய ஆலோசனை பிரகாரம் திருச்சி கலெக்டர் அலுவலகம் அருகே உள்ள பர்மா காலனியில் உள்ள 100 எளிய குடும்பத்தினருக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மன்னன் இளங்கோ ஏற்பாட்டில் 3 கிலோ பொன்னி அரிசி, 1/2 கிலோ துவரம்பருப்பு, சர்க்கரை அடங்கிய தொகுப்பு பைகள் வீடு தேடி சென்று விநியோகம் செய்யப்பட்டது. மாவட்ட செயலாளர் எம் கலில் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் நடந்த இந்த நற்பணியில் மாவட்ட இணை செயலாளர் எஸ் கர்ணன், எஸ்டி ராஜ், மாவட்ட நிர்வாகிகள் ராயல் ராஜு, சபையர்மூர்த்தி, மாவட்ட இளைஞரணி செயலாளர் விஏஎஸ் தமிம், சத்யஜோதி செல்வா, சதீஷ் சீனிவாசன் ஆகியோர் திரளாக வந்து பங்கெடுத்த இந்த நிகழ்வு நடந்திருக்கு. அதாவது இந்த நிகழ்ச்சியை வந்து அந்த மன்னன் இளங்கோ அவர் வந்து இந்த எல்லோ கலர் மாஸ்க் போட்டிருக்கார் இல்லையா, அவர் தான் மிக பொறுப்பான முறையில் இதை எக்ஸிக்யூட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நற்பணி வழங்கும் போதெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனே, நீங்கள் நற்பணி வழங்க போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் அணிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. எல்லாருமே மாஸ்க் அணிஞ்சிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே தான், அதாவது ரொம்ப இன்டீரியர் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏரியாக்களில் மக்கள் நலப்பணியை நடத்தியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயோ கடைவீதிக்கு பக்கத்துலேயோ இருந்தீங்கன்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிட முடியும், ஏதோ ஒன்று வாங்க முடியும். இன்டீரியராக இருக்கும்போது அதுவும் முடியாது. ஏன்னா நீங்கள் பைக் எடுத்துகிட்டு வெளில வந்தாலும் வரக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க இல்லையா. அதனால் இந்த மாதிரியான இக்கட்டான சூழலில் ரஜினி மக்கள் மன்றம் மக்களுக்கு உறுதுணையாக இருந்து மிக சிறப்பான மக்கள் பணியை மேற்கொள்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர் அப்டேட்டுகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.